இருப்பீங்களா அவர் வந்தா சரியா எதுவுமே இல்லை நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக அல்லது எங்களுடைய நோய்க்கான சிகிச்சை வழங்கவில்லை அவர்கள் அதை புறக்கணிக்கின்றார்கள் என்ற ஒரு ஆதங்கத்தை தான் போராடினோமே தவிர அவருடைய சேவையினுடைய உன்னதத்தை நாங்கள் மதிக்கின்றோம் ஒரு ஃபுல்லான்ஸ்லாம் பட்டு வரையக்குள்ள அன்றைக்கு கடமை புரியல ஒரு டாக்டர் கூட வந்து நிற்கல அவருக்கு சப்போர்ட்டை அப்போ அது அந்த டாக்டரை கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை அவை டிரான்ஸ்போர்ட் ஒன்றும் போட்டு கொடுக்கலையே இவரை மட்டும்தானே பந்து போட்டு பந்தடிக்கிற மாதிரி அங்கே போ இங்கே போன்னு சொல்லி அனுப்பினேன் அப்ப அதில பார்க்க தெரியுதானே உங்களுக்கு இருபது வருஷத்துல அவருக்கு வந்து என்னது 60 வயசு ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கேட்டா நானே அவட்ட பக்கம் வணக்கம் சாவித்ரிஞ்ச வந்து டாக்டர் ரஜினா அவர்கள் பெரிய புரட்சியம் கிடந்திருக்கு இப்ப அவர் அரசியலுக்கு இப்ப கிட்டல சொல்லியிருக்க அது பற்றிய மக்கள்கிட்ட இந்த வீடியோல பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சென்னைக்காரன் புதுசா வந்தா தன்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டிருக்க அரசியலுக்கு வரத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்ப இவ்வளவு நாள் என்ன செய்தாங்க அரசியலாக்க எல்லா அரசியலும் வந்து எங்களுக்கு ஒண்ணும் செஞ்சது இல்லதான் எல்லாரும் வந்து பேக்காடி பேக்காடி போட்டு எனக்கு போடுங்க உங்களுக்கு போடுங்க நாங்களும் உயர்த்தி வைப்பேன் மேல் வீடு கட்டுவாங்க கங்கள் வீடு கட்டுவோம்னு சொன்னாங்களா அவர் தான் ஒன்றும் செஞ்சதில்லை இனி அச்சனா வந்து என்ன செய்ய போறாரு தெரியல ஆனா தென்மராஜி கூட ஆனா அவர் ஒரு இப்ப மாற்றம் கொண்டு வந்திருக்காருன்னு யாரு சாஹச்சரியில இப்ப எப்படி சத்ரஜித் பிரிவு அதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அரசியல் வந்தா என்ன மாற்றம் செய்வாருண்டு மக்களுக்கு ஒரு நல்ல நோயை தீர்க்கிற இடத்துல போய் ஒரு அரசியலுக்கு நின்றா அது ஒரு எல்லாருக்கும் இவன் பாரு ஒரு டாக்டரா இருந்துட்டு போய் ஒரு அரசியலுக்கு வயசுக்கு தானே 60 வயசு பிறகு எல்லாத்தையும் கேட்டு நின்றா ஓ பேமஸ் கூட எல்லாம் நன்மைகள் செய்துட்டு இந்த இதுல ஒரு நோயாளிகளுக்கு எவ்வளவு துன்பக்கார எவ்வளவு நோயாளிகள் இருக்கிறாங்க அந்த நோயாளிகளுக்கு இருக்க இவர் நம்பிக்கை விடுவேன் இந்த டாக்டர் கிட்ட போனா வழியா பாப்பாரு ரெண்டு ஒரு நம்பிக்கையில சனம் ஓடும் ஆனா இப்ப அரசியல் இருக்க மற்றோட போகும் 60 வயசுக்கு இவற்ற காலத்துக்கு இவற்ற இப்ப வயசு வரும் 40 வார்த்தாலும் கதைக்கு அவருக்கு இன்னொரு 10-15 வயசு இளம் எம்பி இல்ல தானே எல்லாம் வயது போனாக்கெல்லாம் இருக்கு இருக்க போறேன் நான் 35 வயசு நான் 20 வருஷம் இருக்க போறேன் 20 வருஷத்துல அவருக்கு வந்து என்னது 60 வயசு ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கேட்டா நானே அவட்ட பக்கம் அப்படி கேட்பாங்க நல்லதா கெட்டதா அவர் வந்து அந்த டாக்டராக இந்த ஹாஸ்பிட்டல் தாண்டி வர போறது நல்லது இந்த இதுல இந்த நாட்டுல இல்லாட்டி இன்னொரு நாட்டுல போய் இப்ப பேராதனை வைத்தியசாலைக்கு விட்டாம அங்க போய் இருந்தாலும் அவர் டாக்டர் இந்த இல்லாட்டி அங்க இருக்கிறான் ரெண்டு ஒரு ஒரு மதிப்பு இருக்குமே என்ன மதிப்பு பாக்குறவனுக்கு கொஞ்சம் பேர் ஒத்துழைச்சு கொடுத்து அச்சனாமனுக்கு வரணும் அரசியலுக்கு வரணும் எல்லாரும் வர மாட்டாங்க அப்படி நிற்க மாட்டாங்க அதான் பிரச்சனை அப்ப என்ன பொறுத்த அளவுல இவர் வந்து அந்த டாக்டரா இருந்து இருக்கிறது நல்லது இந்த இந்த தென்ராஜ் மக்கள் சார் சொல்றீங்களா அவருக்கு கொஞ்சம் இதா இருக்கிறாரு இந்த ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பேந்தர் காலத்துல ஆன்சர் மாதிரி வரலாம் வந்தவங்க ஃபேமஸ் இருக்கு அதை விட்டுட்டு போய் அரசியல் நினைக்கிறேன் எனக்கு ஓகே நன்றி ஆனா அவர் செய்யறது நன்மையா இருக்கு இப்ப வந்து அரசியல் நினைக்கிறது எல்லாரும் டக்கண்ட அரசியல் நிக்க வேண்டாம் எல்லாம் டக்கண்ட எதிராகத்தானே பார்ப்பாங்கள இந்திரா விவசாயம் இருக்கு கட்சிகள் எல்லாம் எதிராகத்தானே அவர் சொல்லி செய்து கொண்டிருப்பாங்க என்ன பண்றத நானும் அரசாங்கத்தில் இருக்கிற வேண்டியதை பார்த்து எல்லாரும் ஒன்று சேருவாங்க மற்ற எல்லாரும் நடக்கிறது அவருக்கே மதிப்பு
இவ்வளவு மக்கள் திரள் வந்து நீங்க எதிர்பார்த்தீங்களா போராட்டத்துக்கு? வேற சொன்ன கருத்துக்களை அன்றைய போராட்டம் நடைபெற்ற போது அதிகளவு மக்கள் கூட வீடியோக்களை பார்த்துருப்பியா? அதை நீங்க எதிர்பார்த்தீங்களா? அவ்வளவு நடக்கும் நல்ல விஷயம் வேறு போய் சேர்ந்தது உண்மையாக தானே சொல்கிறார். இப்போ எங்களுக்கு நடந்த பிரச்சனையை பார்க்க போய்க்க நாங்கள் எதிர்பார்க்கல. என்ன கேட்டால் இப்படி இருக்குமான் எதிர்பார்க்கல. டாக்டர்களாக வேறு இந்த வேலை செய்யல. எல்லா டாக்டரும் இல்லை, ஒரு சில டாக்டர் வேறு தான் அந்த இதை காட்டினேன் வந்து. அதனால் திடீரெண்டு இப்படி எதிர்பார்க்கலான்னு சார். நான் இப்படி ஒரு நான் ஆஸ்பத்திரியில் இவ்வளோ நிதி உதவி வந்தது இப்படி இல்லை மறைக்கப்பட்ட விஷயம்லாம் ஜனங்களை தெரிவிக்க வைக்க தான் இப்படி திரண்டேன் சார். எதிர்பார்க்கல. இப்போ வைத்தியசாலை சேவை எப்படி நடவர் ஒழுங்கு நடவரன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அங்கே வந்திருக்கேன். எனக்கு நெஞ்சு கடி நெஞ்சு ஊற்றி நாயினும் போகலை. ஒரு சில டாக்டர்னால காட்ட பயமாக்குறாங்க. அவர் வந்திருந்தா நாங்கள் பண்ண துணிதலை காட்டலாம். இன்றைக்கு நாளைக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கிறேன். நாங்கள் என்ன எங்களுக்குள்ள பிரச்சனை மருந்தங்கள்லாம் இருக்குது. இன்னும் போயில. நான் என்ன வேண்டிய ஒரு சில டாக்டரால் தான் வந்த பிரச்சனை. அன்றைக்கு அஞ்சில் முட்டை மூட்டம் ஒரு டாக்டரும் பெரிய இல்லை. நாங்கள் போன அவ்வளோ என்ன தர போயினேன். சரியான மருந்தத்தை கண்டுபிடிச்சிட போயினேன். இல்லையே அவர் வந்தால் தான் நான் இப்போ கொஞ்சம் மருந்து கொண்டு கொஞ்சம் சோப்படுத்தணும் கொண்டு காட்டுறதுக்கு. இன்றைக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் திறக்கிறேன்னு சொல்கிறாங்களா சொன்னேன் தெரியுமா? தெரியும் எனக்கு. அதுவும் அவர் மூலமாக தானே வந்தது. அவர் கணக்காட்டி இன்றைக்கு அதுவும் இல்லை தானே. இன்றைக்கு அவர் என்ன பாடுபாட்டு இருக்கு இப்போ யாரோ ஒரு ஆள் இதுன்ற மாதிரி தானே இருக்குது. அவர் தானே எல்லாம் அவர் இல்லாட்டி இன்றைக்கு இப்படி இருந்திருக்கார். இப்போ டாக்டர் ரத்னா இப்போ ஹாஸ்பிட்டல் டாக்டராக விட்டுட்டு அரசியலை வர போகிறான்னு சொல்கிறார். வேற அது நல்லா நினைக்கிறீங்களோ இல்லையான்னு நினைக்கிறீங்க? டாக்டர் பொதுமக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். நல்லதுதான். அப்போ நீங்கள் அவர் கணக்கு பிரச்சனைகள் அரசியல்லேருந்து வருது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அரசியல் வட்டாரங்கள்லேருந்து அவர் கணக்கு பிரச்சனை இப்போ வந்து கொண்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, நீங்கள் அவரை சப்போர்ட் பண்ணுவீங்களா? சப்போர்ட் பண்ண முடியல. சப்போர்ட் பண்ணுவீங்க. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் கடந்த வாரங்களில் நடந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் அல்லது வைத்தியர்களுடைய பணி புறக்கணிப்பினால் சுமார் 5 நாட்கள் நோயாளர்கள் அல்லோல கல்லோலப்பட்டது அனைவரும் அறிந்திருப்பீர்கள். புதிதாக அந்த விடயங்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் உலகம் பூராகவும் தமிழர்கள் எங்கெல்லாம் பிறந்துபட்டு வசிக்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையுடைய விடயம் எதிரொலித்திருந்தது. அதனை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அதன் பிற்பாடு வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்துக்களுக்கு பிற்பாடு எழுந்த பொதுமக்களுடைய எழுச்சியினால் சாவகச்சேரி வைத்தியசாலை இந்த நாட்டில் மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியிலும் ஒரு கவனிப்பை பெற்றதோடு மட்டுமில்லாமல் சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய தரம் அல்லது அந்த வைத்தியசாலையினுடைய செயற்பாடு தொடர்பாக பலரும் தங்களுடைய அவதானத்தை
வலிமையாக செலுத்தியிருந்தார்கள். அதனையும் நீங்கள் அறிவீர்கள். புறக்கணிப்பில் தொடர்ந்து ஈடுபட்டதன் விளைவாக மக்கள் தன்னெழுச்சியாக அங்கே நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒவ்வொரு இளைஞர்களும், ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு முதியவர்களும் தாங்களாகவே முன்வந்து குடும்பம் குடும்பமாக அங்கே வந்து பலர் போராட்டத்தில் இணைந்திருந்தார்கள். அதன் காரணம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொருவரும் அங்கே இருந்து அந்த வைத்தியசாலை முன்னிலையிலே விதியை மறைத்து போராடி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த வைத்தியசாலையினூடாக கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அங்கே சிகிச்சைக்கு வந்து உரிய சிகிச்சைகள் வழங்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டவர்கள்லாம் அங்கே வந்து போராடி இருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். யார் அங்கே பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட வைத்தியர்களோடு இந்த பொதுமக்களுக்கோ அல்லது போராட்டத்தில் நின்ற எவருக்குமோ தனிப்பட்ட முரண்பாடுகள் எதுவுமே இல்லை. நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக அல்லது எங்களுடைய நோய்க்கான சிகிச்சை வழங்கவில்லை, அவர்கள் அதை புறக்கணிக்கின்றார்கள் என்ற ஒரு ஆதங்கத்தை தான் போராடினோமே தவிர அவருடைய சேவையினுடைய உன்னதத்தை நாங்கள் மதிக்கின்றோம்.